ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எந்த தவறும் செய்யவில்லை. ஆம் செல்லமே, உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்லப் போகிறேன். யாரிடமும் சொல்லாமல் தனியாக கேள். என் செல்லப்பிள்ளையே, நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து இப்போது தவிக்கிறாய் அல்லவா? எவையெல்லாம் உன்னுடையதாக இருந்ததோ அவையெல்லாம் நழுவி பிறரின் வசமாக போய்விட்டன. எவையெல்லாம் நம்பினோயோ அவர்கள் எல்லாம் உன்னை கைவிட்டு விட்டார்கள். இதுதான் உன்னுடைய இப்போதைய நிலை. நான் சொல்வதெல்லாம் சரிதானே? எப்படி நீ ஜெயிப்பாய் என்பவர் கேலி செய்யலாம். ஆனாலும் நீ பயப்படக்கூடாது. எல்லாமே பழைய சோறுதான். நானோ உனக்கு புதிதாக சமைக்கப் போகிறேன். உன்னுடைய பசி ஆறும். நீ இப்படி சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது. இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன். நீ எனது அர்ஜுனன், எனக்கு பிரியமுள்ள நண்பன். துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ. கண்களை கொஞ்சம் திறந்துவார், கண்களை கொஞ்சம் திறந்துவார். நானே உனது கிருஷ்ணன். என் பிரியமான நண்பனுக்கு நான் சாராத்தியம் செய்யும் போது எந்த துன்பமும் உன்னை தொட முடியும். சொல்லு பார்க்கலாம். உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து வழி நடத்தி செல்லும் போது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும்? ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி என்னை தியானித்து என் ரூபத்தை உற்றுப்பார். நான் உனக்கு மட்டும் கருணை உள்ள தாய். உண்மையாக தோள் கொடுக்கும் உன் உண்மையான நண்பன். உனது வாழ்வை கெடுத்தவர்களோ உயிர் பிடிக்கும் காவலன் நான். என்னை முழுமையாக நம்பு. ஆம், உனக்கான ஒரு திருப்பம் எதிர்பாராத வண்ணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. அதற்காகத்தான் உன்னிடம் இதை ரகசியமாக சொல்ல வந்துள்ளேன் உன் சாயப்பா. பொறுத்திருந்து பாரு. மகிழ்ச்சியாக நீ ஆனந்த கண்ணீர் உருவாய் என் செல்லமே. இதுவரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் பனிபோல் உருகி விலகி ஓடப்போகிறது. உனக்கு புது வசந்தம் ஆரம்பிக்கப் போகிறது. ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை நிச்சயமாக தரப்போகிறேன். மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை மாறி இந்த நாள் உனக்கு நல்ல நாளாகத்தான் அமைந்திருக்கிறது. உனக்கான வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது. உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கப் போகும் இந்த நாளாக உனக்கு நான் அமைத்து கொடுக்கப் போகிறேன் உன் சாயப்பா. சந்தோஷமாக இரு. என் அருள் உனக்கு பரிபூர்ணமாக எப்போதும் உண்டு. நீ தேடிய செல்வம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். ஆம் செல்லமே, நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். நீயும் உன் குடும்பமும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு மனமுவந்து அளிக்கிறேன். சாயப்பா உன்னோடு தான் இருக்கப் போகிறேன். நான் இந்த சாயப்பா உன்னோடு தான் இருக்கப் போகிறேன். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் என்னை வேண்டிக் கொண்டே வா. உனக்கு வேண்டியதை அள்ளி கொடுக்க இந்த சாயப்பா தயாராகிவிட்டேன். என் பிள்ளையின் முகத்தில் இனி மகிழ்ச்சியை மட்டும்தான் நான் பார்க்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கை இனி சந்தோஷமாக இருக்கும். நீ நினைத்த காரியம் விரைவில் நடக்கும். நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையுடன் மட்டும் இரு. நீ சுமிச்சமாக இருக்க உன் சாயப்பா நிச்சயமாக உனக்கு ஆசி வழங்குவேன். நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? உனக்கான நல்ல நேரங்கள் தொலைவில் இல்லை. அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் சொல்கிறேன். கவலைப்படாதே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும். நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன், உனக்கு அது தெரியவில்லையா? மனதில் நீ நினைத்தாலே போதும், தினமும் பூச்சித்தால்தான் நான் வருவேன் என்று நினைக்கிறாயா? நிச்சயமாக இல்லை. யோசித்துப்பார். நீ இன்று வரை இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளுடன் மனக்கசப்புகளுடன் உறவுகளுடன் பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியது எல்லாம் கைவிட்டு போனது என்று பல விதத்தில் பல விதமான நிம்மதியை இழந்துதான் நிற்கிறாய். நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே? ஏன், தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டம் எனக்கு நன்றாக தெரியும். போதுமப்பா, இந்த வாழ்க்கை போதும் என்று என்னிடம் அழுது புலம்பினாய். எல்லாம் மறந்து விட்டாயா? அனைத்தும் நான் அறிவேன் என் செல்லமே. அனைத்தும் நான் அறிவேன். ஏனென்றால் அனைத்தும் நன்மைக்கே. இன்று எப்படி இருக்கிறாய்?
தினமும் என்னை பூஜித்தாய். உன்னிடத்தில் நான் எப்படி வந்து சேர்ந்தேன்? நீ எனது பொக்கிஷம். நீ அனைவரும் என் துவாரகமாயின் செல்ல பிள்ளை. நீ உனது எனது அனுமதியின்றி எவரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் வாக்கு என்றும் பொய்யாகாது என் செல்லமே. இதைத்தான் உன்னிடம் நான் ரகசியமாக சொல்லப் போகிறேன் என்று சொன்னேன். என்னிடம் சொல்வதை நான் சொல்வதை நீ நிச்சயமாக கேட்டிருப்பாய். உறவுகள் அந்த நேரத்தில் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நீ நம்பிக்கை, பொறுமை, இதை இரண்டும் தாரக மந்திரமாக கொண்டு என்னை பூஜித்தாய் அல்லவா? நம்பிக்கையுடன் இருந்தாயல்லவா? பொறுமையுடன் இருந்தாயல்லவா? இதற்கான பரிசுதான் நான் சொன்னது. நிச்சயமாக என்னுடைய அதிசயத்தை உனக்கு நிகழ்த்துவேன். அனைத்தையும் ஜெயமாக்குவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நான் சொல்வதெல்லாம் சரிதானே? இதை நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வாய். ஏனென்றால் உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் பாதுகாத்து விடுவித்து கொண்டுதான் வருகின்றேன். ஆனால் நீயோ ஏதாவது ஒரு புதிய சிக்கலை மாட்டிக்கொண்டு விடுகிறாய். அதிலிருந்து வெளியேறவும் முடியாமல் மாட்டிக்கொண்டு முழிக்கின்றாய். எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி மறந்து விடுகின்றாய் என் செல்லமே. அந்த அளவுக்கு உன்னுடைய கவனம் சிதறுகிறது. நான் தான் கூறுகிறேனே, உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் செல்லச் செய்வேன் என்று. அதற்காக கொஞ்சம் பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு என்று தானே கூறுகிறேன். நம்பிக்கை, பொறுமை என்னுடைய தாரக மந்திரம் என்று உனக்கு தெரியாதா? ஆகவே எப்போதும் ஏதோ ஒரு யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? அதேபோல்தான் நீ எதிர்பார்க்காத விஷயங்களை எதிர்பாராத நேரத்தில் நான் செய்து கொடுக்கவில்லையா? அதேபோல்தான் இனி எல்லாம் சுகமாக, சுபமாக, நிச்சயமாக உனக்கானது நல்ல விதமாகத்தான் முடியும். உனது முயற்சியை கைவிட்டு விடாது. எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உனது பாதையில் சென்று கொண்டே இரு. அந்த வழியில் முட்களாகவோ குண்டும் குழியமாக இருந்தாலும் கூட நடந்துதான் பாறேன். அதை உன் சாயப்பா மலர் பாதையாக மாற்றுவதை நீ நிச்சயமாக உணர்வாய். கஷ்டத்தை கடந்து செல்ல செல்ல இன்பம், மகிழ்ச்சி, தீர்வு, செல்வம், வெற்றி, ஆயுள், நன்மை எல்லாம் கிடைக்கப் பெறுவாய். நிச்சயமாக நல்ல செய்தி கேட்டு உன் மனம் உருகி நிச்சயம் இந்த சாயப்பாவை நினைப்பாய். உன் சாயப்பா யார் என்பதை அந்த தருணத்தில் நிச்சயமாக உணர்வாய். ஏனென்றால் என் செல்லப்பில்லை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்ததற்கான அடையாளமாகத்தான் உன் சாயப்பா உன்னோடு நான் இருக்கிறேன். ஆம் செல்லமே, நீ ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. அதற்காகத்தான் உன்னிடம் நான் தனியாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆம் செல்லமே, இதை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.